Mentor Ramesh Prabha நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அக்ரி யுனிவர்சிட்டில நம்ம கோர்சஸ் அப்ளை பண்றோம் இல்லையா? அப்ப அந்த அக்ரி கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கற ஒரு விஷயம் தான். என்ன அப்படினு கேட்டிங்கனாக்க இங்கே பொறுத்தவரையிலும் அந்த உங்களுடைய கோர் குரூப் இருக்கு பாருங்க பார்ட் 3 ன்னு சொல்லப்படுற அந்த 4 சப்ஜெக்ட்ஸுமே எடுத்துக்கொள்ளப்படுது. நீங்க நினைக்கலாம் physics, chemistry, biology தான இதுக்கு பொருந்தும் maths எந்த வகையில சம்பந்தப்பட்டிருக்குன்னு கூட நினைக்கலாம் ஆனால் அதுவும் எடுத்துக்கொள்ளப்படும் சோ உங்களுடைய அந்த + 2 ல குரூப்ல இருக்கிற 4 சப்ஜெக்ட்ஸ் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இப்போ நீங்க வந்து 100 க்கு நீங்க எழுதுறீங்க அது அப்படியே 1/2 ஆக்கி 50 ஆக்கப்பட்டு 4 × 50 200 சோ இப்போ நீங்க maths, physics, chemistry, biology எடுத்துட்டீங்கன்னா maths 1/250 Physics 1/250, Chemistry 1/250, Biology 1/250. சரிங்களா இந்த மாதிரி இல்ல நான் Physics, Chemistry, Biology, Computer Science எடுத்துறேன் அப்படினாலும் அதே ஃபார்முலா தான். Computer Science 1/2 எடுத்துக்கொள்ளப்படும். இல்ல நான் இதெல்லாம் இல்லாம Botany, Zoology, Physics, Chemistry எடுத்துக்கினாலும் அதே ஃபார்முலா தான். சோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்க 100 க்கு எழுதுற அந்த கோர் சப்ஜெக்ட் 50 ஆக்கப்பட்டு மொத்தமாக 4 × 50 200 இந்த முறையில தான் அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டிக்கு கட் ஆஃப் வந்து முடிவு செய்யப்படுது மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இதுவரை நீங்க மென்டார் ரமேஷ் பிரபா சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்